வணக்கம். தமிழ் புட்கார்னல்ல இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி லஞ்ச் மெனு பார்க்க போறோம். பாலக்கீரை தோரம்பருப்பு கிரேவியும் அதுக்கு சைடிஷா அவரைக்காய் சாப்ஸும், ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டையுமே நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இது வரைக்கும் தமிழ் புட்கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாலக்கீரை தோரம்பருப்பு கிரேவியை ரெடி பண்ணிடலாம். அரை கப் தோரம்பருப்பை இந்த குக்கரில் சேர்க்குறேன். இதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு துவரம்பருப்பு நல்ல மசிய வேகணும், அதனால ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் வேக வச்சுக்கலாம். 6 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, பருப்பு நல்ல மசிய வெந்துருச்சு. இந்த பருப்பை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்க்கிறேன். இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பண்ணும்போது கிரேவி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் வெங்காயம் சேர்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், இதுக்கு பதில் பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். அடுத்து 3 பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு இது கூட வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்தோம், இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த சேர்த்த தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. அடுத்து இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இந்த பருப்புக்கும் நம்ம சேர்க்க போகிற கீரைக்கும் சேர்த்து இப்போவே உப்பு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு 1 கட்டு பாலக்கீரையை அதில் உள்ள தடிமனான காம்புகளை நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு கீரையை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாதான் சரியாக இருக்கும், வெந்து வரும்போது கொஞ்சம் சுருங்கி வந்துடும். கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், நம்மளுடைய கீரையும் வெந்து சுருங்கி வந்துடும், கிரேவியும் ரெடி ஆயிடும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு, கீரை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. மற்ற கிரேவி சாம்பார் இதுக்கெல்லாம் நம்ம வந்து கடைசியில் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்ப்போம். இந்த கீரை கிரேவிக்கு வந்து கொத்தமல்லி இலை சேர்க்காம செஞ்சாதான் அந்த கீரையோட ஃப்ளேவரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய பாலக்கீரை தோரம்பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவரைக்காய் சாப்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட அளவு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் 3 பூண்டையும் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள்,
அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சாப்ஸுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கூடவே கொஞ்சமாக கால் டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அரை டீஸ்பூன் சோம்பு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை, கால் கிலோ அவரைக்காயை சைடில் உள்ள நார்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கணும். இதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே 3 நிமிஷம் போட வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் ஒரு கை அளவுக்கு தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த அவரைக்காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம வதக்கி அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்தோம்னா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம சேர்த்த அந்த மசாலாவோடு சேர்ந்து காய் நல்லா ஃபுல்லாக வெந்து வரட்டும். மசாலாவோடு சேர்ந்து காய் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த மசாலா ஒவ்வொரு பீசஸ்லேயும் நல்லா கோட்டாகி சாப்பிட்றதுக்கு இந்த சாப்ஸ் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 டீஸ்பூனோ அரை டீஸ்பூனோ கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான டேஸ்டில் அவரைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய பாலக்கீரை தோரம்பருப்பு கிரேவிக்கு இந்த சாப்ஸ் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.